வளர்ந்து வர கோவை மாநகர்ல நமக்கு ஒரு வீடு வேண்டாமா? இதை நிஜமாக்கும் விதத்துல கோவை திருவாதிரா டெவலப்பர்ஸ் வெள்ளலூர்ல ஆரம்பிச்சிருக்கிற பிரம்மாண்டமான ப்ராஜெக்ட் தான் திருவாதிரை பாரடைஸ். இங்க டிடிசிபி அப்ரூவ்ட் வித் கேட்டட் கம்யூனிட்டியுடன் கூடிய 154 இண்டிவிஜுவல் வில்லாஸ் அனைத்து அடிப்படை வசதிகளுடன் கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு இருக்கு. லேஅவுட்டுக்குள்ள 30 மற்றும் 40 அடி அகல தார் சாலைகள் அமைக்கப்பட்டிருக்கு. சிங்காநல்லூர்ல இருந்து 4 கிலோமீட்டர், கோவை ஏர்போர்ட் மற்றும் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லயும் தான் நம்ம ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கு. நம்ம ப்ராஜெக்ட்ட சுத்தி 2 கிலோமீட்டர் சரௌண்டிங்ல அனைத்து வாழ்வாதார வசதிகளும் உள்ளது. 28 லட்சத்துக்கு 2 சென்ட்ல 650 ஸ்கொயர் ஃபீட்லயும், 38 லட்சத்துக்கு 2.5 சென்ட்ல 900 ஸ்கொயர் ஃபீட்லயும், 55 லட்சத்துக்கு 3.5 சென்ட்ல 1100 ஸ்கொயர் ஃபீட்லயும் 2BHK ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி தர்றாங்க. அது மட்டும் இல்லாம பேங்க் லோனும் இவங்களே அரேஞ்ச் பண்ணி தர்றாங்க. இனி என்ன யோசிக்கிறீங்க? வாடகை வீட்டுக்கு சொல்லுங்க பாய், உங்க சொந்த வீட்டுக்கு சொல்லுங்க ஹாய். மேலும் விவரங்களுக்கு 7339188488. திருவாதிரா டெவலப்பர்ஸ், வெள்ளலூர், கோயம்புத்தூர். என் பெயர் மூர்த்தி. நான் இந்த பள்ளியில் முதுகலை ஆசிரியராக பணிபுரிகிறேன். இயற்பியல் பாட ஆசிரியராகவும் இருக்கிறேன். மேலும் இந்த பள்ளியினுடைய உதவி தலைமையர் ஆசிரியராகவும் இருக்கிறேன். ஸோ எங்கள் பள்ளி அரசு மேல்நிலைப் பள்ளி, ஒத்தக்கால் மண்டபம். ஸோ இந்த அரசு மேல்நிலைப் பள்ளியிலே வந்து ஒரு நல்ல சிறந்த பள்ளியாக விளங்குது. படிப்பு மட்டும் இல்லாமல் மற்ற எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸு அதில் எல்லாமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்குறோம். அதேமாதிரி எங்கள் மாணவர்கள் சொன்ன மாதிரி எங்கள் இதில் 7 ஸ்மார்ட் கிளாஸஸ் இருக்குது. அதில் 5 இப்போ ஒர்க்கிங் ஆகிட்டுருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அதில் வீடியோலாம் போட்டு காட்டிகிட்ருக்குறோம். மேலும் மத்திய அரசின் உதவியோடு இந்த அட்டல் டிங்கரிங் லேப், கோவை மாவட்டத்திலே ஒரு 3 பள்ளிகள் தான் இருக்குது. அதில் எங்களோட பள்ளி, அந்த பள்ளியில் வந்து 3 பள்ளியில் எங்களுக்கு சிறப்பாக செயல்பட்டு வருது. அதில் மாணவர்களும் நல்லா பங்கு பெற்று ஆர்வமாக இருக்கும். வெளியிலிருந்தும் இந்த காலேஜ் லெக்சரர்ஸ் ரோபோட்டிக்ஸ் அது தொடர்பான அவங்களுக்கு இன் சர்வீஸ் மாதிரி ஒரு ட்ரைனிங் கிளாஸஸ் மாதிரி நம்ம கண்டக்ட் பண்ணிகிட்ருக்குறோம். மேலும் இந்த வருஷம் எங்கள் பள்ளியினுடைய 50வது பொன்விழா ஆண்டு. ஸோ அந்த பொன்விழா ஆண்டு ஜனவரி 12ஆம் தேதி இங்கே சிறப்பாக இருந்தோம். அதில் எங்களுடைய முன்னாள் மாணவர்கள் நிறைய பேர் இந்த பள்ளிக்கு நிறைய பங்கெடுத்து விழாவை வந்து ஒரு நல்ல சிறந்த ஒரு விழாவாக எங்களுக்கு எடுத்து கொடுத்தாங்க. ஒரு ஃபங்க்ஷன், ஒரு பெரிய கல்யாணம் மாதிரி, கல்யாண விழா மாதிரி நாங்கள் ஒரு பெரிய விழாவாக எடுத்து அவங்களே பண்ணி கொடுத்தாங்க. முன்னாள் மாணவர்கள் தான், நாங்கள் சிறுக்கு வந்து ஒத்துழைப்பு தான் கொடுத்தோம். நாங்கள் இந்த ஸ்கூல் சைடு இருந்து அவங்க சிறு ஒத்துழைப்பு தான் அவங்களுக்கு கோஆப்ரேட்டு தான் பண்ணோம். பட் அவங்க வந்து இந்த ஃபங்க்ஷனை எங்கேயோ கொண்டு போயிட்டேன். எங்களுக்கு லைப்ரரி, அப்புறம் ஸ்கூலுக்கு தேவையான பொருள், இந்த கிளீனிங் மற்றும் ராத்திரத்தினம் அப்படிங்கிற ஒருத்தர் இண்டிவிஜுவலாக ஒருத்தர் பள்ளிக்கு துப்புரவுக்கு உண்டான பொருட்களை மட்டும் ஒரு 60-65 ரூபாய்க்கு உண்டான பொருட்கள் வந்து அவர் ஒருத்தரே வாங்கி கொடுத்தார். 1982 பேச்சஸ் வந்து பள்ளிக்கு வந்து பயோமெட்ரிக். இப்போ நம்ம அரசு பள்ளிகளே வந்து ஆசிரியர்களுக்கு மட்டும் பயோமெட்ரிக் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. மாணவர்களுக்குன்னு கோவை மாவட்டத்தில் எங்கள் பள்ளியில் வந்து இப்போ பதிவு பண்ணி வச்சுருக்கோம். ஸோ கோவை மாவட்டத்தில் ஸ்டூடெண்ட்ஸுகளுக்குன்னு பயோமெட்ரிக் கொண்டு வந்துட்டு நாங்கள் ஒரே ஒரு பள்ளியாக தான் இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறோம். அப்போ அதையும் பயன்படுத்திட்டு வரோம். ஸோ இங்கே இருக்க பணிபுரியும் ஆசிரியர்கள் அதே சமயத்தில் நல்லா சிறந்து பணியாற்றுறாங்க. நாங்கள் அடுத்து மே மாதத்துலேருந்து ஒரு குரூப் எக்ஸாம், சர்வீஸ் எக்ஸாம் TNPSC, TRB இந்த மாதிரி, UPSC அந்த மாதிரி எக்ஸாம்ஸ்க்கு ஒரு லைப்ரரி ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கிறோம். அதனால் இங்கே கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற கொஞ்சம் தனியார் பள்ளியை விட போட்டி போடும் அளவுக்கு தான் இங்கே அரசு பள்ளி இருக்குது. ஸோ அரசு பள்ளிங்கிறது ரொம்ப இது கிடையாது. அரசு பள்ளி இப்போ இருக்கிற அரசு பள்ளிகள் எல்லாமே கொஞ்சம் நவீனமாகிட்டு வருது. முதல்ல அரசு பள்ளியில் எந்த வசதியும் இருக்காது அப்படின்னு, ஆனால் இப்போ அப்படி கிடையாது. இப்போ எல்லா வசதிகளுமே நம்மளுக்கு அரசு பள்ளிக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. டீச்சர்ஸ் எல்லாமே நிறைய பேர் கொஞ்சம் இருக்கிறாங்க. அப்போ அதனுடைய வசதிகள் பார்க்கும்போது, அதுவும் எங்கள் சிறப்பாக எங்கள் வசதி பார்க்கும்போது அப்படின்னா, இங்கே தனியார் பள்ளியை விட ஒரு பேரண்ட்ஸ் தனியார் பள்ளியிலேருந்து வந்து பார்த்தாங்கன்னா, இங்கே நம்ம பள்ளியை பார்த்தாங்கன்னா அந்த பள்ளியில் பரவாயில்ல, அந்த ஸ்கூலை விட இந்த ஸ்கூல் நல்லாவே பெட்டராகவே இருக்குது, நம்ம இங்கேயே படிக்கலாமே அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு நாங்கள் பள்ளியினுடைய அட்மாஸ்பியரும் சுற்றுப்புற சூழலும் எல்லாமே சிறப்பாக வச்சுருக்கோம். ஒரு 2017-18 கல்வி ஆண்டில் வந்து
நம்ம அரசு மேல்நிலைப் பள்ளியை ஒத்தக்காலம் மண்டலத்தில் தூய்மை பள்ளிங்கிற ஒரு அவார்டு வாங்கியிருக்கிறாங்க. என் பேர் தர்ஷன், நான் ஜிஎஸ்எஸ் ஒத்தக்கால் மண்டலத்திலேருந்து பேசுகிறேன். நாங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் குரூப்பாக சேர்ந்து நாங்கள் நிறையா ப்ராஜெக்ட் செஞ்சுருக்கோம். வணக்கம், என் பேர் நிதிஷ்குமார். நான் வந்து அரசு மேல்நிலைப் பள்ளி ஒத்தக்கால் மண்டலத்தில் படிக்கிறேன். இங்கே எங்களோட அட்டல் டிங்கிரிங் கிளாப்ல நாங்கள் வந்து ஒரு ட்ரோன் செஞ்சு அது மூலமா எங்கள் ஸ்கூல்ல இருந்து ஏதாவது பசங்க காணாமல் போயிட்டாங்கன்னா அவங்கள கண்டுபிடிக்கிற மாதிரி இல்லை இப்போ நாங்கள் வச்சுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ நாங்கள் அல்ட்ராசோனிக், ஆடினோ அந்த மாதிரிலாம் நிறைய சிப்ஸ் எல்லாம் வச்சு நாங்கள் அட்டல் டிங்கிரிங் கிளாப்ல செஞ்சுக்கிறோம். அப்புறமே ஏதோ பிளாக்பெரின்னு கூட சொல்லுவாங்க, அந்த சிப்பை வச்சு நாங்கள் சாஃப்ட்வேர் அதெல்லாமே இன்ஸ்டால் பண்ணி அதுக்கான ப்ரோக்ராம்ஸ் எல்லாத்தையுமே நாங்கள் பண்ணிக்கிறோம். அப்புறம் இப்போ வந்து நாங்கள் புதுசாக ஒன்று பண்ண போகிறோம், அதாவது இந்த சோனார், அது வந்து இந்த தண்ணிக்கு கீழே இருக்கிற பொருள்களை வச்சு கண்டுபிடிக்கிறதா. நாங்கள் செய்ய போகிறது வந்து ஆக்டிவ் சோனார் தான். அதுக்கான மெட்டீரியல்ஸ் எல்லாமே எங்கிட்ட இருக்குது, நாங்கள் இப்போ அதுக்கான இதெல்லாம் செய்ய போகிறோம். ஹெச்எம் சார் ஜி ரமேஷ் அவர்கள் தாங்க இதுக்கு சப்போர்ட் பண்ணார். எல்லாருக்கும் வணக்கம், என் பேர் சரத். நான் அரசு மேல்நிலை ஒத்தக்கால் மண்டலத்துலேருந்து கோயம்புத்தூர்லேருந்து சரத் பேசுகிறேன். ரோபோட்டில் விவசாயிகளும் நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்க சார். ஆகாய தமரை குடத்துலேருந்து க்ளீன் பண்ணுறது அந்த மாதிரி நிறையா ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காங்க சார். பண்ணி நாங்கள் கோயம்புத்தூருக்கு எல்லா காலேஜுக்குமே போய் பேசினீங்கன்னு போங்க சார். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்கள்.